லட்சிய அண்ணா லட்சம் அண்ணா என்கின்ற முழக்கத்தோடு ஆழி பதிப்பகம் வெளியிட்டுள்ள பேரறிஞர் அண்ணாவின் 32 நூல்கள் அடங்கிய தொகுப்பு சென்னை புத்தக கண்காட்சிக்கு அடுத்து இப்போது 7வது பொருணை நெல்லை புத்தக திருவிழாவில் பிப்ரவரி 3 முதல் 13 வரை அரங்கு எண் 96 பெற்றுக் கொள்ளலாம். இந்தியாவிலேயே இதுவரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு போராட்டம் டெல்லியில் நடந்துட்டு வருது. மோடியோட ஒன்றிய அரசு எதிர்த்து கர்நாடகா மாநில அரசும் முதலமைச்சர் சித்தராமையாவும் போராட்டம் நடத்திட்டு வராங்க. தென் மாநிலங்களுக்கு முறையான நிதி பகிர்வை கொடுக்கணும், இந்த நிதி விவகாரத்துல ஒன்றிய அரசு தொடர்ந்து பாரபட்சம் காட்டிக்கிட்டே வருது. இதை எதிர்த்து கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள்லாம் சேர்ந்து ஒரு பொருளாதார கூட்டணி உருவாக்க போறோம், அதோட தொடர்ச்சியா தான் எங்களுடைய நிதி உரிமைக்காக டெல்லியில் நாங்க போராட போறோம் அப்படின்னு சித்தராமையா அறிவிச்சிருந்தாரு. மேலும் கேரளா அரசும் போராட்டம் அறிவிக்கவே இந்த போராட்டம் நாங்களும் துணையா இருப்போம், பொருளாதார கூட்டணியை அமைப்போம் அப்படின்னு நம்ம தமிழ்நாடு சார்பா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட இருந்து ஒரு ஆதரவு குரல் கிடைச்சது. பாஜகவுடைய ஒன்றிய அரசு தென் மாநிலங்களுக்கு முறையா நிதியை கொடுக்காம தொடர்ந்து உத்தரப்பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கு மட்டுமே நிதியை கொடுக்கறாங்க அப்படிங்கறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த போக்கை கண்டிச்சுதான் இந்தியாவிலேயே முதல் முயற்சியா ஒரு மாநில அரசோட முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் உட்பட எல்லாருமே டெல்லியில கூடி போராட்டம் நடத்துறாங்க. இந்த போராட்டத்தை பத்தி பேச்சுகள் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குன்னா, இந்த போராட்டத்துக்கு நடுவுல கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சத்தமே இல்லாம ஒரு சம்பவத்தை பண்ணிருக்கிறாரு. இந்த போராட்டத்துல நம்ம மாநிலம் சார்பா பங்கேத்துக்கோங்க அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே, சீதாராமன் யெச்சூரி, ஏன் தேவகவுடா ஆகியோருக்கெல்லாம் சித்தராமையா லெட்டர் எழுதியிருந்தாரு. இது வழக்கமா நடக்கிறது தானே, எங்க போராட்டத்துக்கெல்லாம் ஆதரவு கொடுங்க அப்படின்னு லெட்டர் எழுதியிருக்காரு அப்படின்னு நம்ம பாத்துட்டு இருக்கும்போது, சைட்ல நீங்களும் இந்த போராட்டத்துல வந்து கலந்துக்கோங்க மேடம், நீங்களும் கர்நாடகாவை சேர்ந்தவங்க தானே அப்படின்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு சித்தராமையா லெட்டர் எழுதியிருக்காரு. இந்த விஷயம் படுபயங்கரமா பேசு பொருளாகிட்டு வருது. இதை பார்த்துட்டு தான், சார் உங்களுக்கு ரொம்ப குசும்பு, யாரை எதிர்த்து போராட்டம் பண்றீங்களோ அவங்களையே போராட்டத்துக்கு கூப்பிடுறீங்களே, செம நக்கல் சார் உங்களுக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் போராட்டம் நடத்துறதே ஒரு செம மூமெண்ட், அதுலயும் நிதியமைச்சரா இருக்கிற நிர்மலா சீதாராமன் அவர்களை கூப்பிடுறது சிறப்பான ஒரு சம்பவம். இதை தெரிஞ்சு பண்ணாலோ இல்ல காமெடிக்கு பண்ணாரோ தெரியல, ஆனா அவர் பண்ணது ரொம்ப முக்கியமான காரியம். நீங்க என்னதான் ஒன்றியத்துல போயிட்டு அமைச்சரா ஐக்கியமானாலும் சரி, நீங்க கர்நாடகா மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, அதனால உங்க மாநிலத்தோட உரிமைக்காக நீங்க வந்து நில்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படி கூப்பிட்டதால கொஞ்சமாச்சும் மாநிலம் மேல அக்கறை செலுத்துவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிர்மலா சீதாராமனுக்கு வந்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் நிர்மலா சீதாராமன் யாரும் ஓட்டு போட்டெல்லாம் ஜெயிக்க வைக்கல, அவங்கள ராஜ்யசபா எம்பியா தேர்ந்தெடுத்தாங்க, அவங்கள நிதியமைச்சரா போட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் மாநிலத்தை பத்தியும், மாநிலத்தோட சுயாட்சி பத்தியும், மாநில உரிமையை பத்தி எங்க அக்கறைக்கு போகுது, எங்க யோசிக்க போறாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. என்னங்க சார், அவங்க தமிழ்நாட்டுல பிறந்துகிட்டு தமிழ்நாட்டுக்கே ஒண்ணும் செய்ய மாட்டாங்க, தமிழ்நாட்டு செய்யறதுக்கான உணர்வே அவங்களுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்மள கர்நாடகாவில இருந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க, அவங்களுக்கோசம் நம்ம பண்ணணும், அவங்களுக்காக நிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு எல்லாம் தோணுமா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. என்னங்க நிர்மலா மேடம், போராட்டத்தை உங்களை பார்க்க முடியுமா, உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் அடிச்சாம்பாடுற முதல் பாலியே 6 அப்படிங்கிற மாதிரி தான் இவரோட லெட்டர் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் பாராட்டி வராங்க. இந்த லெட்டர் விஷயத்தெல்லாம் தாண்டி வருஷா வருஷம் அல்வா தர நிர்மலா அவர்களுக்கு இந்த போராட்டம் மூலமா சித்தராமையா புளிய கரைச்சி கொடுத்துருக்கிறாரு. லட்சிய அண்ணா லட்சம் அண்ணா என்கின்ற முழக்கத்தோடு ஆழி பதிப்பகம் வெளியிட்டுள்ள பேரறிஞர் அண்ணாவின் 32 நூல்கள் அடங்கிய தொகுப்பு சென்னை புத்தக கண்காட்சிக்கு அடுத்து இப்போது 7வது பொருணை நெல்லை புத்தக திருவிழாவில் பிப்ரவரி 3 முதல் 13 வரை அரங்கு எண் 96 பெற்றுக் கொள்ளலாம். மேலும் பேரறிஞர் அண்ணாவின் நூல் வரிசை, வி பி சிங் வாழ்க்கை வரலாற்று நூலாகிய அரக்கர், ஆழி செந்தில்நாதன் எழுதிய நீங்கள் ஏன் கமல்ஹாசன் இல்லை, மொழி எங்கள் உயிருக்கு நேர் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சிகள் குறித்து பேசுகின்ற மீயறிவு என்னும் மொழிபெயர்ப்பு நூலும், உலகளாவிய உலகமயமாக்கல் பிரச்சனைகள் குறித்த கொதித்தெழு என்னும் நூல் உள்ளிட்ட புதிய வரவுகள் ஆழி பதிப்பகத்தின் அரங்கில் கிடைக்கின்றன. இடம் நெல்லை வாவுசி மைதானம். நெல்லை புத்தக திருவிழா பிப்ரவரி 3 முதல் 13 வரை, அரங்கு எண் 96.